நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப இந்த ஆழ்மன ரகசியத்தை பத்தி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆழ்மன ரகசியத்தோட உச்சகட்டமான அடி உணர்வு அதாவது மெய்ப்பொருளை பத்தி நம்ம நெருங்கிட்டோம். நம்ம வந்து நம்மளோட அஞ்சு வகையான பொறிப்புடன் மூலமா உணர்றோம், கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். இப்படி அஞ்சு பொறிப்புலன் மூலமா உணர்றோம். நம்ம மன உணர்வை வந்து ஆறாவது புலன் வழியா உணர்ந்துகிட்டு வரோம். இப்படி அஞ்சு பொறிகள் இருப்பது போல இந்த அஞ்சு பொறிகள் மூலமா செயல்படுற மாதிரி அஞ்சு விதமான வெவ்வேறு உணர்வு இருக்குதா? அதாவது கண்ணு மூலம் காட்சியை உணர்றதும் செவி மூலம் இசையை உணர்றதும் வெவ்வேறு உணர்வா? இப்படி அஞ்சு பொறிப்புலி புலன் மூலமா உணர்ற உணர்வு எல்லாமே ஒன்னுலேருந்து ஒன்று வேறுபட்டு இருக்குதா? இல்லாட்டி ஒரே உணர்வு தான் பொறிகளுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு விதமா பிரிவுபட்டு தோணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நமக்குள்ளேற இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தான். அதுதான் ஐம்புலனாவும் ஆறாவது புலனாவும் செயல்படுது. இந்த உணர்வானது தன்னோட அடியாளத்துல ஒரு அசையாத தன்னுணர்வா இருக்குது. அதோட வெளிப்புறத்துல இதுவே புலன் உணர்வா இருக்குது. வெளிப்புறத்துல புலன் காட்சி மூலமா அசைவு ஏற்படுது. இந்த அசைவு எல்லாமே மேல்பரப்புல மட்டும்தான் நடக்குது. இந்த மேலோட்டமான உணர்வு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தோன்றி தோன்றி மறையுது. நாம பாக்குற பொருளுக்கு ஏத்த மாதிரி காட்சி உணர்வும் கேட்கிற ஓசைக்கு ஏத்த மாதிரி செவி உணர்வும் மாறிக்கிட்டே இருக்குது. நடைபெற நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மன உணர்வும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த அடி உணர்வுக்கு பாருங்க, அது அசையாம நிக்குது, மாறாம நிக்குது. இது ஒண்ணுதான் உண்மையானது, மற்றது எல்லாமே அது மேல ஏற்படுற ஒரு தற்காலிகமான ஒரு சலனம் தான். அது இந்த அடி உணர்வு வந்து அசைவற்றது, ரொம்ப ரொம்ப அமைதியானது, ரொம்ப அடர்த்தியானது, அளவிட முடியாதது. இது நமக்குள்ளார ஒரு நடுநாயகமா இருக்குது, நம்மோட மையமா இருக்குது. இந்த அடி உணர்வு தான் சாஸ்வதமானது, நிரந்தரமானது. உடல் அழிந்தாலும் இது அழியறது கிடையாது. இது உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ஆளுக்கு ஒரு அடி உணர்வா கிடையாது. இருப்பது ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்குள்ளார இருக்கிறதும் எனக்குள்ளார இருக்கிறதும் ஒன்றே ஒன்றுதான். ஒன்று என்பதற்கு ஒன்று போல அப்படின்னு பொருள் கிடையாது. ஒன்று போலன்னு சொன்னா கூட அது ரெண்டை குறிக்குது. இங்க வந்து இரண்டுங்கிறத கிடையாது, இருப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த ஒரு அடி உணர்வு மட்டும்தான். நான் நீங்கிறது எல்லாமே புறக்காட்சி தான். நான் என்ன நான் கூறிக்கிறப்ப அது மெய்யாலுமே சுட்டி காட்டுறது இந்த அடி உணர்வு தான். நான் உங்களை நீங்க சொல்லிக்கிறப்ப நீங்க மெய்யாலுமே சுட்டி காட்டுறதும் இதே அடி உணர்வு தான். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் சுட்டி காட்டுறப்ப அவங்க மெய்யாலுமே சுட்டி காட்டுறதுல இந்த அடி உணர்வு தான். இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த அடி உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்ம எல்லாத்துக்குள்ளார ஒரே அடி உணர்வு தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அடி உணர்வு அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றது கூட அனாவசியமானது. ஏன்னா பல அப்படின்னு இருந்தா தான் அதுக்கெல்லாம் பொதுன்னு ஒண்ணு இருக்க முடியும். பலங்கிறது எப்பவுமே வெறும் நிழல்கள் தான், வெறும் தோற்றம் தான். அது தோன்றும் மறையும். அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த அடி உணர்வை விமர்சிக்கிறது வந்து ரொம்ப தவறானது. அது பொய்ய ஆதாரமா வச்சுக்கிட்டு உண்மையை அணுகிறது மாதிரி இருக்குது. உண்மையில இருப்பது ஒன்றே ஒன்று தான், இது அதுதான். இந்த அடி உணர்வு தான் மெய் உணர்வு, இதுதான் மெய்ப்பொருள்னு சொல்றதும். மெய்ப்பொருள் அனுபவத்துல வந்து நான் நீங்கிற பேதமே கிடையாது. இங்க நான்கிறது கூட கிடையாது. நான்ங்கிறது தன்னை இன்னொன்னு பிரிச்சு பாக்குற உணர்வு. இங்க வந்து அத்தகைய பிரிவினையே கிடையாது.
இங்கு நான்ங்கிறது நம்ம சரிதாமிலேயே நானா இருக்கிற ஒரு நிலை மட்டும்தான் இருக்குது. இங்க அகம் புறங்கிற பாகுபாடு கிடையாது, அது இதுங்கிற பிரிவினை கிடையாது, நல்லது கெட்டதுங்கிற வேறுபாடு கிடையாது, வேண்டியது வேண்டாததுங்கிற முரண்பாடு கிடையாது. இது அங்கிங்க நாதபடி எங்கேயுமே நிறைஞ்சிருக்குது, ஆனந்த அம்சமா இருக்குது, ஆழ்ந்த இறுக்கமான அமைதியா இருக்குது, அசைவற்ற இயக்கமா இருக்குது. நண்பர்களே, சற்றேறக்குறைய ஒரு மாதமா நீங்க தினசரி என் குரல் பதிவை கேட்டு என்னோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாம இது கூட கேட்டு அறிந்த செய்தி எல்லாமே ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சி தேர்ந்தெடுத்து தந்த முட்டுக்களாகும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பலரும் பல விதமா இந்த உலகத்துல பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து கடும் தவம் கூட இருக்காங்க, சிலர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இமயமல காட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனா நாம அங்கெல்லாம் போகாமலேயே அழகா சிறுக சிறுக நம்ம வாழும் ஞானி ஸ்ரீ பகவத் ஐயா அவங்களோட ஆன்ம ஞான ரகசியங்கிற ஒப்பற்ற புஸ்தகத்தோட கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில நல்ல தெளிவு அடைஞ்சிட்டோம். இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நாம இது நாள் வர மனதின் இயக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மாசமா கேட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்பவும் சரி, இல்ல இப்ப இந்த மிக முக்கியமான ஆன்ம ஞான ரகசியத்தை விஞ்ஞான பூர்வமா அலசி ஆராய்ஞ்சி புரிஞ்சுக்கிட்டப்பவும் சரி, எந்த இடத்துலயும் நம்ம எந்த ஒரு மதத்தையும் இல்ல எந்த ஒரு கடவுளையும் நம்மளுக்கு துணைக்கு கூப்பிடல. ஏன்னா அடிப்படையில வந்து நாம எல்லாருமே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மதமோ கடவுளோ தேவையே இல்லை அப்படிங்கறதுலதான் நம்ம யாரையும் கூப்பிடல. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா சுபிட்சமா வாழ்றதுக்கு நம்ம அடிமன ஆழ்மன அன்பு உன்னே போதுமானதா இருக்கு. இனி என்ன, நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில நம்ம வாழ்க்கையை செம்மையா அன்பா வாழ வேண்டியதுதான். நாம புரிஞ்சுக்கிட்டத நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் நல்லா தெளிய வைக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையா இருக்குது. செய்வீங்க தானே? நிச்சயமா செய்வீங்க. அந்த நம்பிக்கையோட நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த இடத்தை வகிக்கும் ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்த இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆண்டுகால ஆன்மீக தேடலுக்கு பிறகுதான் இவர் தனது 58வது வயதில் விஞ்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் அரை நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று ஆச்சரியமுற்றார். சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளை எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி வழங்கி வருகிறார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்கள் மூலம் எளிமையான புரிதல் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு என கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் ஞானம் பெற்றுள்ளார்கள். இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் முதல் உயர்ந்த படிநிலைகளை அடைந்தவர்கள் வரை அனைவருமே பயனடையலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவரது இருப்பிடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் உள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில்
ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன் அனுமதி பெற்று கலந்து கொள்பவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காலை மாலை இருவேளையும் ஐயாவுடன் நடைபயிற்சியிலும் தங்கு பெறலாம். ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது தனிப்பட்ட சந்தேகங்களையும் கூட ஐயாவுடன் கலந்துரையாடி தெளிவு பெறலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஞான தெளிவு பெறுவதுடன் தங்களது பல நாள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் முன்னேறி வருகிறார்கள். இதுவரை ஆன்மீகமும் உலகியலும் இருவேறு பகுதிகளாக பிரித்தே வைக்கப்பட்டிருந்தன. இது சரியான அணுகுமுறை இல்லை. அவை இரண்டும் இணைந்த வாழ்வே ஒரு முழுமையான வாழ்வாகும். இவரது அணுகுமுறையில் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே இதில் பங்கு பெற்று அனைவரும் பயன்பெற அழைக்கின்றோம்.